இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். சுகமாக இருப்பீர்கள் என்று இயேசு நாமத்தில் விசுவாசிக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த அற்புதமான நாள் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கட்டும்னு இயேசு நாமத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரமும் மேலான தேவனுடைய பிரசன்னமும் உங்களை நிச்சயமாக வழிநடத்தட்டும் என்று இயேசு நாமத்தினாலே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 16:7 காஸ்பல் ஆஃப் மார்க் சாப்டர் 16:7. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். பட் கோ டெல் இஸ் டிசைபிள்ஸ் அண்ட் பீட்டர் தட் ஹீஸ் கோயிங் பிஃபோர் யூ டு கலிலி, தேர் யூ வில் சீ ஹிம் ஜஸ்ட் அஸ் ஹீ டோல்ட் யூ. இயேசு உயிர்த்தெழுந்த செய்தி கல்லறைக்கு வந்த சீஷர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது, மகதலேனா மரியாளுக்கு அறிவிக்கப்படுகிறது. தேவதூதன் அவரிடத்தில் பேசும்போது இப்படி ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆகவே அவர் உங்களுக்கு முன்பதாக உயிர்த்தெழுந்து உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு சென்று விட்டார், நீங்கள் போய் அவர் சொன்னபடியே நீங்களை அவரை காண்பீர்கள் என்கிற செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஒரு குறிப்பிடப்பட்ட வார்த்தை. இன்றைக்கு அது நம்மை கவரக்கூடியதாக இருக்கிறது. தேவதூதனின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தையிலே ஒரு வார்த்தை இப்படி இருக்கிறது, நீங்கள் போய் சீஷர்களிடத்திற்கும் பேதுருவிடத்திலையும் போய் சொல்லுங்கள். பேதுரு சீஷன் தானே? அப்படி என்றால் பேதுருவை மாத்திரம் ஏன் குறிப்பிடப்பட்டு அந்த வார்த்தை பதிவிடப்பட்டிருக்கிறது? ஏற்கனவே நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலே, ஐயோ இயேசுவை மறுதளித்து விட்டோமே என்று சொன்னால், ஏற்கனவே அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு ஏற்பட்ட தொடர்பில் அவர் சொல்கிறார், ஆண்டவரே உமக்கு இந்த ஆபத்துக்கள் எதுவும் நேரிடக்கூடாது, உமக்கு இந்த சம்பவங்கள் எதுவும் நேரிடக்கூடாது என்று சொன்னபோது, எல்லா சூழ்நிலைகளிலே நான் உமக்காக நிற்பேன் என்று சொன்னபோது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இல்லை, சேவல் இரண்டு தரம் கூவுகிறதுக்கு முன்பதாகவே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்கிற வார்த்தையின்படி பேதுரு அங்கே இயேசுவை மறுதளிக்கிறார். மறுதளித்து சோர்ந்து போன சூழ்நிலையில் இருக்கும்போது பேதுருவை தேவன் மனதில் வைத்து நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் இருக்கிற அந்த மனிதனை மீண்டும் அவனுடைய நம்பிக்கையை கர்த்தர் உயிர் பெற செய்கிறார். மீண்டும் அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர் திட்டமிடுகிறார். ஆகவே தான் பேதுருவுக்கு குறிப்பாக இந்த வார்த்தை, பேதுருவுக்கும் போய் சொல்லுங்கள் என்கிற செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. நான் சொல்கிறேன், இந்த அற்புதமான நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராகிலும் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், என் வாழ்க்கையில் நான் நம்பிக்கை இழந்து போய் நிற்கிறேன், ஏதோ ஒரு சூழ்நிலைகளில், ஏதோ ஒரு பலவீனத்தில், ஏதோ ஒரு சின்ன தவறிய வாழ்க்கையில், அது நிமித்தம் நான் அநேக சூழ்நிலைகளில் சோர்ந்து போய் உடைக்கப்பட்ட காரியங்களில் நான் இன்றைக்கு காணப்படுகிறேன் என்கிற நிலைமையில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் சொன்னால், நான் சொல்கிறேன், உங்களை குறித்த நம்பிக்கையை ஆண்டவர் இன்னும் இழந்து விடவில்லை. உங்களை குறித்த நம்பிக்கை ஆண்டவர் இன்னும் இழந்து விடவில்லை. உங்கள் மேல் ஆண்டவர் நம்பிக்கையாக இருக்கிறார். உங்கள் மேல் கர்த்தர் நோக்கமாக இருக்கிறார். உங்கள் மேல் ஆண்டவர் நேசமாக இருக்கிறார். நான் சொல்லுவேன், ஸ்டில் ஹீ லவ்ஸ் யூ. அவர் இன்றும் அவர் உங்களை நேசிக்கிறார். இன்னமும் அவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவருடைய நேசம் உங்கள் மேல் நிச்சயமாக இருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவருடைய நேசம் அவர் உங்கள் மேலே அதிகமாக அவர் வைத்திருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். ஏதோ ஒரு சூழ்நிலைகளிலே நாம் இடறி இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நாம் தவறி இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் வந்திருக்கலாம். அது ஆண்டவரிடத்தில் சொல்லி நாம், ஆண்டவரே இது எனக்குள்ளே வாரும், என்னை பலப்படுத்தும், எனக்கு இன்னும் அந்த கிருபைகளை தாரும் சுவாமி, நான் இன்னும் உம்மை போல வாழ்வதற்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்கும் போது, அந்த அர்ப்பணம் ஆண்டவருடைய நம்பிக்கையை உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பெற்றுக் கொடுக்கிறது. ஏசியாத்திற்கு தரிசன புஸ்தகம் 42:3 அவர் சொல்கிறார் இல்லையா, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கியறிகிற திரியை அணையாமலும் இருக்கிறவ, அவன் நியாயத்தை நிச்சயமாய் அவர் வெளிக்கொண்டு வருவார். உங்களுக்கு குறித்த நியாயத்தை கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் வெளிக்கொண்டு வருவார். நெறிந்த நாணலை முறியாத ஆண்டவர். நாணல் அது அழகான ஒரு இசையை எழுப்பக்கூடிய ஒரு கருவி என்று சொல்கிறார்கள். அது இசை எழுப்பக்கூடிய ஒரு காரியம். அது சில நேரங்களிலே அது அந்த இசை எழுப்பக்கூடிய சூழ்நிலைகள், அந்த ஸ்ருதி அது மங்கியிருந்தாலும் கூட ஆண்டவர் அவருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு நேராய் வருகிறது.
அவர் நெறிந்த நாணலை முறியாதவ, நெறிந்த நாணலை முறியாதவ, மங்கி எறிகிற திரியை அணையாத ஆண்டவ. மங்கி எறிகிற திரியை அவர் அணைக்க மாட்டார். உங்களுக்குள் இருக்கிற வெளிச்சத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். உங்களை இந்த தேசத்தில், இந்த உலகத்தில், உங்கள் சமுதாயத்தில் கர்த்தர் உங்களை வெளிச்சமாய் மாற்றுவார். நீங்கள் இழந்திருக்கிற அந்த ஸ்ருதியை கர்த்தர் மீண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு உங்கள் வாழ்க்கையின் மூலமாய் ஒரு அழகான இசை இசைக்கக்கூடிய விதங்களிலே நெறிந்த நாணலை முறியாதவ அவர் உங்களோடு கூட இருந்து ஆச்சரியமாக அற்புதமாக மகிமையாக கர்த்தர் நடத்துவார். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தர் உங்கள் மேல் நம்பிக்கை இழந்து விடவில்லை இல்லையா, ஆகவே நீங்களும் நம்பிக்கை இழந்து விடாதுங்க. நிச்சயமாகவே உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஆகவே ஆண்டவர் உங்கள் மேல் இன்னும் நம்பிக்கையாக இருக்கிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், உங்களை கொண்டு பெரிய ஜெயத்தை தருவார், உங்களை கொண்டே காரியங்கள் நிச்சயமாக நடக்கும், உங்கள் கரங்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆகவே சோர்ந்து போய் உடைந்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துடாதீங்க. எழும்பி கர்த்தருக்காக காரியங்களை செய்யுங்க. அவர் நெறிந்த நாணலை முறியாதவ, மங்கி எறிகிற திரியை அணையாதவ. அவர் உங்களை குறித்த நியாயத்தை நிச்சயமாய் வெளிக்கொண்டு வருவார். அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட நிச்சயமாய் தங்கியிருக்கும். இயேசுவே, உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். நிச்சயமான தேவனுடைய கிருபையும் அற்புதமான தேவனுடைய பிரசன்னமும் உம்முடைய பிள்ளைகளோடு சூழ்ந்திருக்கும்படியாய் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, எங்களை குறிப்பிட்டு நேசித்து எங்களுக்காக எங்கள் காரியங்களுக்காக நிற்கிற ஆண்டவர், எங்களை குறித்த நம்பிக்கை நீர் இழந்து விடவில்லை. அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ நெறிந்த நாணலை முறியாதவ, மங்கி எறிகிற திரியை அணையாதவ, சோர்ந்து போயிருந்த பேதுருவ கரிசனையாய் தேடின அதே ஆண்டவுடைய கரம் இன்றைக்கு எங்களை தேடி வந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை குறித்த நம்பிக்கை, அநேகர் எங்களை டிஸ்கரேஜ் பண்ணியிருக்கலாம், எங்களை டிப்ரெஷனுக்குள்ளாக்கியிருக்கலாம் ஆண்டவரே, அநேகர் எங்களை ஆண்டவரே கர்த்தாவை யூஸ்லெஸ்ன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் நீர் எங்களை நேசித்து எங்கள் வாழ்க்கையை குறித்த ஒரு நம்பிக்கை உம்முடைய கரத்தில் நீர் வைத்திருக்கிறேன். அந்த நம்பிக்கை உம்முடைய பிள்ளைகள் மேலே நிச்சயமாக நீர் வைத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில் நீர் கொடுக்க போகிற வெற்றிக்காக ஜெயத்திற்காக ஸ்தோத்திரம். அவருடைய கரங்களை கொண்டே காரியங்களை கர்த்த ஜெயமாக மாற்றித்தரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். விசேஷித்த நாட்களை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மே காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்கள் கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக நடத்துவா. சோர்ந்து போக வேண்டாம், தைரியமாக இருங்க, தொடர்ந்து முன்னுக்கு போங்க. உங்களை குறித்த திட்டங்களை, உங்களை குறித்த காரியங்களை உங்கள் கரங்களை கொண்டே கர்த்தர் நிச்சயமாக செய்து முடிப்பார். ஆமென்.